ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போவது என்னவென்றால் இடியப்ப பிரியாணி செய்கின்ற முறை. வாங்கள் வீடியோவுக்குள் செல்வோம். தேவையான பொருட்கள்: தனி அரிசிமா, வீட்டல் பச்சை, ரெண்டு சுண்டு, மாஜரின் 150 கிராம், அரை கிலோ உருளைக்கிழங்கு பொடித்தெடுத்தது, 150 கிராம், பீன்ஸ் 150 கிராம், கேரட் 150 கிராம், தக்காளி பழம் 2, வெங்காயம் 1/4 கிலோவில் அரைவாசி வெட்டி வைத்திருந்து அரைவாசி பொடித்தது, கருவா ஈலம் கிராம்பு பவுடர் ஆக்கியது, தேவைக்களவான உப்பு, கருவேப்பிலை 1/2 கப், தேங்காய்ப்பால், பொடிப்பதற்கு தேங்காய் எண்ணெய் நாங்கள் குழைத்து மாவை கொஞ்சம் பச்சை தண்ணியில் தொட்டு தான் பதமாக இருக்கவான பவுடரில் போட்டு தட்டில் புரியவான ஸ்டீமரை வைத்து விட்டு நீர் கொதித்து கொண்டிருக்கிறது. அதுக்குள் புளிந்த இடியப்பத்தை எடுத்து வைக்க வேண்டும். தண்ணி வெறும் வேர்த்து வெறும் அப்படி சிலடித்து நீராவி வழியில் வரும்போது மாறியும் அதை தமிழமன் பாத்திரத்தை விட்டு ஆற விட்டு வித்தி வெம்பு அரைக்கம் தேங்காய் பால் கட்டிப்பாடாக விட்டு சேர்க்க வேண்டும். அமைப்பதற்கு இப்படி சட்டி முதல் பாலம் விட்டு சேர்த்து வைக்க வேண்டும். வைத்து விட்டு நீட்சையும் அதிக வேண்டும்.
பாதி வெங்காயம் பிரிச்சது பாதி பதக்கிறது இதுக்குள்ள போடுவோம். இந்த கருவேப்பிலையும் போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடலாம். வதங்கி வரும்போது லீச்சையும் வளர்க்குறோம். லீச் ஸ்டீமரில் போட்டு வளர்க்கலாம். ஸ்டீமரில் போட்டு கோவாவும் ஸ்டீமரில் கிடைக்கும். பற்றி அழைத்து வைத்து தான் மரக்கறிகளை பற்றி உள்ளக்கிழங்கையும் பற்றி குறித்து வெங்காயம் காற்று வழி அரைவாசி வெங்காயம் அரைவாசி வதங்கிட்டு செய்ய வேண்டும். இந்த வியப்பம் அழைத்து பார்த்து ஆற வச்சுக்கிட்டு இதை வச்சு செய்யணும். இதை வளர்க்க வெங்காயம் அடுப்பை குறைஞ்சது கொண்டு டீயப்பத்தை இதுக்குள்ள போட்டு வதக்கின இருக்க போட்டு பிரெட்டை வேண்டும். வெங்காயம் எல்லாத்தையும் புரட்டி விட்டு இதுக்கு சோயா மிக்சரை விருப்பமான கறியோடு சாப்பிடலாம். உலக்கிழங்கு பிரெட்டை இல்லை அவ்வளோ சாப்பிடலாம். நெப்பு இருக்கு சல்வியோட சேர்த்து வச்சு சாப்பிடுறேன். ஏலக்காய் கருவா கராம் பொடி பண்ணி அதை இதுக்கு தூவி விடுவாங்க. கடைசியாக தூக்கி மாயறினை போட்டு வெங்காயம் வதக்கி வச்ச வதக்குறதுக்கு வேறையாக வெட்டி வச்சு இந்த வெங்காயத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வைக்க விடாமல் வதங்கி உள்ளவில் விரைக்க லீச் வெட்டி வச்ச லீச்சையும் போட்டு பிரெட்டாவான் பிரட்டி போட்டு பிறகு ஸ்டீமரில் கோவாவும் கரெட்டுமா அவிச்சு வச்சிருந்தேன். அதையும் எடுத்து இதுக்குள்ளே போடுறது
போட்டு வதக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் உப்பும் கொஞ்சம் சேர்க்கணும். அந்த மிளகறிக்க உப்பாக போடணும். 20 உப்பு போட்டது மிளகறிக்க அளவா போட்டாச்சு. வதங்கி வந்ததும் தக்காளி பழத்தை மிளக போட்டு வதங்கி விட்டு கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு தக்காளி பழ பிடித்து வைத்த உருளைக்கிழங்கு வெங்காயம் பிடித்து வைத்த வெங்காயம் ரெண்டையும் போட்டு அதுக்குள்ள விரட்டி போட்டு வதக்கினதுக்கு விரட்டி போட்டு அவித்து உருட்டி பால் விட்டு ரெடியாக வச்சிருந்த இடியப்பத்தி எடுத்து இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் நேரம் விரட்டி போட்டு கொஞ்சம் சூடு இதாகும் கொஞ்சம் விரட்டி விட்டு கடைசியாக கருவா ஏலக்காய் கிராம்பு பொடி பண்ணி வச்ச தூளை தூவி போட்டு இறக்க சரியா இருக்கும். முதல் இடியப்பத்தை அவித்து ஆற வச்சுக்கிட்டு தான் மிளகறிகளை வெட்டி உருளைக்கிழங்க வெட்டி பிடித்து வெங்காயங்களை பிடித்து ரெடி பண்ணவன் கேட்டது. இந்த படத்தில் ப்ளோ பண்ணிவிட்டு இடியப்ப பிரியாணி தயாராகி விட்டது. உங்களுக்கு நான் செய்த இடியப்ப பிரியாணி பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.